எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் நான் கூட என்ன ஷேர் பண்ணிக்க போறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கின் கேர் வீடியோ தான். அண்ட் அது என்ன அப்படின்னு வந்து பார்த்துட்டீங்கன்னா வீட்டில் எப்படி ரோஸ் பவுடர் மேக் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நான் கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ரோஸ் பவுடர் அப்படின்ற போது நம்ம வெளியே எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா பவுடர் மாதிரி ரோஸ் பவுடர்லாம் யூஸ் பண்ணலாம், அந்த பவுடர் கிடையாது. பார் பவுடர் ட்ரை பண்ணலாம், ஃபேஸ் பேக்காக ட்ரை பண்ணலாம், அந்த மாதிரி ரோஸ் பவுடர் வந்து நான் சொல்கிறது. ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இந்த ரோஸ் பவுடர் தாராளமாக எல்லா டைப் ஆஃப் ஸ்கின்னே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒன்லி இந்த ரோஸ் பவுடர் மட்டும் உங்கள் ஃபேஸில் யூஸ் பண்ணுறனாலும் வந்து யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஏதாவது இப்போ ஃபேஸ் பேக் யூஸ் பண்ண போகிறீங்க, முல்தானி மெட்டி இல்லை என்ன ஃபேஸ் பேக்னாலும் பரவாயில்ல, அந்த ஃபேஸ் பேக் கூட கொஞ்சம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் இல்லைனா ஒரு டீஸ்பூன் வந்து இந்த ரோஸ் பவுடரையும் வந்து நீங்கள் ஆட் பண்ணி ஃபேஸ் பேக்கில் அப்ளை பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்கின் வந்து அவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்கும், ஸ்கின் நல்லா மாய்ஸ்சரைஸாக இருக்கிறத வந்து நம்ம ஃபீல் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போய் அந்த ரோஸ் பவுடர் எப்படி பண்ணுறது அப்படின்றத வந்து பார்த்துடலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். அண்ட் நீங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம்னா கண்டிப்பாக நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல்லைக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் ஆகும், நீங்களும் மறக்காமல் நம்ம வீடியோஸ் கிளிக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் எதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணணும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் நிறைய ஸ்கின் கேர், ஹேர் கேர் அண்ட் ஃபேஷன் ஃபிட்னஸ் இது ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் வரும். ஸோ உங்களுக்கும் அது ஆர்வம் இந்த நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த ரோஸ் பவுடர் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ரோஸ் தேவைப்படும். இப்போ நான் வந்து என்ன ரோஸ் எடுத்திருக்கேன்னா பன்னீர் ரோஸ் எடுத்திருக்கேன். ஸோ தாராளமாக நீங்கள் என்ன ரோஸ்னாலும் வந்து எடுத்துக்கலாம். பன்னீர் ரோஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த ரோஸில் இருக்கக்கூடிய பெட்டல்ஸ் எல்லாத்தையுமே வந்து தனித்தனியாக எடுத்து நான் வந்து நல்லா வெயிலில் காய விட்டு எடுத்திருக்கேன். வெயிலில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 5 days நம்ம நல்லா காய விட்டு எடுத்தால் போதும். அண்ட் 5 days நம்ம வந்து வெயிலில் காய வைக்கும்போது மார்னிங் அண்ட் ஈவினிங் வெயிலில் நல்லா வந்து காய விடுங்க. எதனால் அப்படி வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்து ஒரு அளவுக்கு நல்லா ட்ரை ஆகும், அதில் இருக்க ஃபுல் எசன்ஸுமே வந்து போகாமல் இருக்கும். இப்போ நல்லா அடிக்கிற வெயிலெலாம் வச்சோம் அப்படின்னா அது ரொம்ப ஒரு மாதிரி கருகிற மாதிரி ஆயிரும், அதில் இருக்க ஃபுல் எசன்ஸுமே போயிடும். ஸோ அதனால் மதியம் வெயிலில் வைக்காமல் மார்னிங் அண்ட் ஈவினிங் வெயிலில் வச்சு எடுத்துக்கோங்க. மார்னிங் வந்து ஒரு 8 to 11, ஈவினிங் ஒரு 3 to 6 இந்த மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க. அண்ட் இப்போ அடிக்கிற வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஸோ அதனால் மதிய வெயிலெல்லாம் வச்சு எடுக்காதீங்க, ரொம்ப ஒரு மாதிரி கருகிற மாதிரி ஆயிரும். ஸோ இப்போ நல்லா வந்து ஒரு மாதிரி மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும், தொட்ட உடனே உடையிற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜ் வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் இதை வந்து அரைக்கிறதுக்கு எடுத்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்படி உங்களுக்கு இன்னும் வராமல் இருக்கு அப்படின்னா இன்னும் நல்லா வந்து காய விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் நான் இதை வந்து அரைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். மிக்ஸி ஜாரில் போட்டு நான் வந்து அரைக்க போகிறேன். மிக்ஸி ஜாரு ரொம்ப நல்லா க்ளீனாக இருக்கணும், அதில் தண்ணி எதுவுமே வந்து இருக்கக்கூடாது. தண்ணி இருந்தது அப்படின்னா ஒரு மாதிரி அரைக்கும் போது கட்டி கட்டியாக வந்துடும், அப்புறம் நம்ம ஸ்டோர் பண்ணியும் அதை வந்து யூஸ் பண்ண முடியாது, சீக்கிரமாக வந்து கெட்டுரும். ஸோ அதனால் நல்லா வந்து ட்ரையாக இருக்கணும் மிக்ஸி ஜாரு. இப்போ நான் வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். அண்ட் அரைச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி நல்ல பவுடர் மாதிரி நைஸாக வந்து கிடைச்சிரும். நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ரோஸ் பெரல்ஸை காய வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பவுடர் நமக்கு நைஸாக கிடைக்கும். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு நைஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் நெக்ஸ்ட்னா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இதோட லைஃப் டைம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜ் இல்லாமல் நார்மலாக ரூம் டெம்பரேச்சரில் வச்சு யூஸ் பண்ணும்போது 45 to 50 days வரையும் நமக்கு வரும். தாராளமாக ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ரோஸ் பவுடரை எப்படி நம்மளோட ஃபேஸில் யூஸ் பண்ணுறது அப்படின்றதையும் ஷேர் பண்ணியிருக்கேன், நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இதை வந்து நம்ம ஃபேஸ் பேக்காக ட்ரை பண்ணலாம், பாத் பவுடராக வந்து ட்ரை பண்ணலாம். நீங்கள் வந்து பாத் பவுடரை ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ரோஸ் பவுடரையும் கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிங்க, உங்களோட பாடி ஃபுல்லாக அப்ளை பண்ணிங்கன்னா ஸ்கின் ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு அதிகமாக ட்ரை ஸ்கின் இருக்குது, ரொம்ப ஹார்டாக இருக்குது ஸ்கின் அப்படின்னா தாராளமாக இந்த பவுடரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமாக இதை வந்து நீங்கள் பசங்களாம் யூஸ் பண்ணிங்க, அதாவது பாய்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் ஸ்கின் ரொம்ப நல்லா சாஃப்டாகவும் மாய்ஸ்சரைஸ்டாகவும் இருக்கும். அண்ட் பேசிக்காகவே ரோஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கூலிங் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நம்மளோட ஸ்கின்னை ரொம்ப நல்லா சாஃப்டாக வச்சுக்கோ. உங்களுக்கு கை மூட்டி கால் மூட்டிலலாம் ஸ்கின் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ரெகுலராக அந்த இடத்துல ஒரு 15 minutes இந்த இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்கின்னுக்கு. ஸோ இதை வந்து ஃபேஸ் பேக்காக எப்படி ட்ரை பண்ணுறது அப்படின்றதையும் வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பேக்காக ட்ரை பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு சின்ன பவுல் தேவைப்படும். அண்ட் அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா ரோஸ் பவுடர், அதிலேருந்து ஒரு டீஸ்பூன் வந்து நம்ம எடுத்ததில் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு இது கூட நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னு பார்த்துட்டிங்கன்னா பொட்டேட்டோ பவுடர் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் பொட்டேட்டோ பவுடர் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணுங்கள், ரொம்ப போய் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட ஸ்கின்ல உள்ள டார்க் ஸ்பாட்ஸ், டார்க் சர்க்கிள்ஸ், பிக்மெண்டேஷன் இது எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்து ஸ்கின்னை ரொம்ப நல்லா ஈவன்
மூத்தோனா வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பொட்டேட்டோ பவுடர் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லா மைல்டாக சாஃப்டாக இருக்கும். ரொம்ப ட்ரை ஸ்கின் உள்ளவங்க தாராளமாக இதை வந்து நீங்கள் ரெகுலராக கூட ட்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது கூட கொஞ்சமாக வந்து ஹனி ஆட் பண்ணிக்கிறேன். ஹனி வந்து ஃபுல்லி ஆப்ஷனல் தான், பட் நீங்கள் ஹனி ஆட் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும், ஸ்கின்னில் நல்ல ஒரு கிளியர்னஸ் வந்து பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இதோட மிக்சிங்க்கு நான் வந்து பால் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து ஆட் பண்ணியிருக்கிறது பாயில்டு மில்க். ஸோ தாராளமாக நீங்கள் ரா மில்க் ஆட் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம், இல்லை பாயில்டு மில்க் ஆட் பண்ணுறனாலும் வந்து பண்ணிக்கலாம். பாலுக்கு பதிலாக இன்னும் எஃபெக்டிவாக ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து பப்பாயை ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா கேரட் ஜூஸ். இது ரெண்டில் எதனாலும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ஃபேஸ் பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது எப்படி ஃபேஸில் அப்ளை பண்ணுறது அப்படின்றதே வந்து பார்த்துடலாம். அண்ட் ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நம்மளோட ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணியிருக்கணும். சோப்பு இல்லை ஃபேஸ் வாஷ் வச்சு உங்களோட ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஃபேஸ் பேக்கை உங்களோட ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு 15 நிமிஷம் கழிச்சு நீங்கள் மறுபடியும் வந்து வாஷ் பண்ணிடுங்க. அண்ட் அகைன் நீங்கள் வாஷ் பண்ணும்போது சோப்பு போடக்கூடாது, பிளைனான வாட்டரில் மட்டும்தான் நீங்கள் வாஷ் பண்ணி எடுக்கணும். அண்ட் நீங்கள் வந்து ஒர்க் போகிறீங்க, காலேஜ் போகிறீங்க, ஸ்கூல் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ஃபேஸ் பேக்கை ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அண்ட் அந்த ஒரு மணி நேரம் கழிச்சு நீங்கள் குளிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு மார்னிங் டைமில் யூஸ் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் நைட் டைம் கூட வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. பட் நைட் டைம் வந்து யூஸ் பண்ணும்போது ஹோல் நைட்டு விடக்கூடாது, அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிடணும். ஃபேஸ் பேக் வந்து மினிமம் நம்மளோட ஃபேஸில் இருக்கிறது 25 மினிட்ஸ் தான், மேக்ஸிமம் ஒரு 30 மினிட்ஸ் இருந்தால் கூட ஓகே தான், அதுக்கு மேலே நம்மளோட ஃபேஸில் வந்து இருக்கக்கூடாது. ஸோ ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தூங்க போயிடலாம். ஸோ இந்த மாதிரி ரெகுலராக பண்ணிங்க அப்படின்னா ஸ்கின் ரொம்ப நல்லா கிளியராகவும் பிரைட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத என்னோட கமெண்ட்ஸ்லேயும் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடா, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா. சி யூ நெக்ஸ்ட் வீடியோ, டேக் கேர், பாய்.